ஹை விவர்ஸ் வெல்கம் டு பிளாக்சின் மாஸ்டர் இன்றைக்கி இந்த வேலை நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பெட்டோரண்டு காயினோட ப்ரைஸ் வந்துட்டு எப்போது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க அண்ட் தென் ஃப்ரீ கிரிப்டோகன்ஸ் ஏறப் சேனல் இருக்குது அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பெட்டோரன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து இருக்கிறதுலேயே வந்துட்டு பிளாக் செயின்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோரண்ட் அப்படின்னு கூடியது ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் லான்ச் ஆனது தான் வந்துட்டு டோரண்ட் ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க டோரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டோரண்ட் ஃபைல் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் வந்துட்டு ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ தான் வந்து நிறைய பேர் டெலகிராமில் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பண்ணுற மூவிஸ் டவுன்லோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்ட்டு டோரண்ட் ஃபைலாக தான் இருக்கும் ஓகேங்களா யூ டோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அவங்களோட ஒரு கம்பெனி தான் வந்துட்டு இந்த பிட்டோரண்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இந்த பிட்டோரண்ட் ஓரண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்துட்டு ட்ரான் வந்துட்டு எப்போ மாறுச்சோ தெரிய முடியறது ஸோ அப்போயே வந்து ட்ரான் பிளாக் சென்று என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பிட்டோரண்ட் வந்து அவங்க கூட வந்து பை பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இருந்து வந்து இது ஒரு ட்ரான் பேசுகிற ஒரு டோக்கனாக தான் இப்போ வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு காயினோட டோட்டல் சப்ளை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காயின் காய்ச்சக்குள்ளே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அண்டுதன் பார்த்தீங்கன்னா அவரோட வெப்சைட்டு ஸோ வெப்சைட்டில் போனிங்கன்னா மிட்டோரண்ட்டு டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அவங்களோட லோகோலாம் போட்டு போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த பிட்டோரண்ட் வந்து மெயினாக எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம ஒரு ஃபைலை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நார்மலாக நீங்கள் பண்ணுவீங்க மொபைலில் இருந்து இன்னொரு மொபைலுக்கு ஸோ ஷேர் அந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க ஓகேங்களா பட் ஆனால் இந்த பிட்டோரண்ட்டு அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு லார்ஜஸ்ட்டு ஃபைல் அதாவது பெரிய ஃபைலை கூட வந்துட்டு பிளாக் சின் பேஸில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால் ஓகேங்களா அந்த கான்செப்ட்டு இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டோக்கன் ஓகேங்களா அதாவது பிளாக் சின் பேஸில் வந்துட்டு ஒரு மூவிஸையோ எதை வேணால் வீடியோஸையோ ஃபைல்ஸோ எதை வேணால் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த பிட்டோரண்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா அதாவது யார் என்னன்னே தெரியாத மாதிரி வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்து பிட்டோரண்ட் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய யூசேஜ் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக டீசென்ட்ரலைஸ்டு ஃபைல் ஷேரிங் ப்ரோட்டோக்கால் இது தான் சரி பிட்டோரண்ட் இதில் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஷேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸோ பண்ணுறவங்களுக்கான ரிவார்டு தான் பிட்டோரண்ட்டு உதாரணத்துக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபைலை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த டீசென்ட்ரலைஷ்ட் மெத்தடில் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட நெட்டை யூஸ் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கான ரிவார்டாக தான் உங்களுக்கு வந்து பிட்டோரண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிசியை வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் வந்துட்டு இந்த ஒரு பிட்டோரண்டோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக பிட்டோரண்ட்டை டவுன்லோட் பண்ணுறது மூலமாகவும் இவன் பண்ணலாம் ஓகேங்களா அந்த ஒரு கான்செப்டும் இருக்குது ஸோ இதுதான் இதை வரைக்கும் மேஜரான விஷயம் இருக்குங்களா அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க வெப்சைட்டில் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இவங்க வந்துட்டு மேஜராக யூஸ் பண்ணக்கூடியது பியர் டு பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ பியர் டு பியர்னால் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம சொன்னது தான் ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் நடுவில் வந்துட்டு யாரோட இன்ட்ராக்ஷனுமே இருக்காது ஓகேங்களா ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மாதிரி அதை தான் பியர் டு பியர் அப்படின்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து இவங்களோட பிளாக் செயினில் வந்துட்டு எல்லா ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கும் ப்ரைஸுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இருக்குது ஸோ ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு தான் ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ ரேங்கிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அறுபத்தி ஆறாவது இடத்துல வந்துட்டு பிட்டோர்ட்டுருக்குது கரெக்டாக ஸோ இது வந்துட்டு ஒரு இருபத்தி ஏழு பைசா ரேட்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இது எப்போ வந்துட்டு ஒரு இருந்து பத்து ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸோ மெயினாக நம்ம இதில் பார்க்கக்கூடிய விஷயம் இப்போதைக்கு வந்து இது வரும் வந்து ஒரு ட்ரான் பெதர் டோக்கனாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ எப்போ ப்ரைஸு பம்ப் ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த மந்த் எண்டில் வந்துட்டு பிட்டோரண்ட்டுன்றது ஓன் செயினுக்கு மாறுது ஓகேங்களா அதாவது ஓன் பிளாக் செயினாக மாறுது ஸோ அப்படி மாறுற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து பிட்டோரண்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு ரூபா ரேட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எப்படிடா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள் நீங்களே நல்லா மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸோ பிட்டோரன் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவும் ஒரு பழைய ப்ராஜெக்ட் இருக்குங்களா ஸோ பழைய டோக்கனு இதோட ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு லட்சம் பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் அளவுக்கு வந்து இந்த பிட்டோர் ஹோல்டு பண்ணிருக்காங்க ஸோ அதுவுமே ஒரு மெயினான விஷயம் ஓகேங்களா அண்டு தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதோடய மார்க்கெட் கேப்புமே வந்து நல்லாவே இருக்குது ஓகேங்களா ஸோ ஏற்ற மார்க்கெட் கேப்பு தான் ஸோ ஏன் வந்து இது வந்துட்டு நல்லா பம்ப் ஆகலை அப்படின்னா வந்து நம்ம சொன்ன விஷயம் தான் ப்ராஜெக்ட் வந்து பெருசாக இல்லை இப்போ வரைக்கும் ஓகேங்களா ஸோ அண்டு தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கான பிளாக் வந்துட்டு சீக்கிரமாக லான்ச் ஆகிரும் ஸோ அது ஆகிற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் பிட்டோரண்ட் வந்துட்டு ஒன் ருபி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ சரி அதையும் தாண்டி இது எவ்வளோ தான் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிட்டோரண்ட் எங்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்க்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் பைனான்ஸு ஓகே எக்ஸ்சேஞ்சு ஸோ மார்ட்டு கேட்டு டயர் ஒன் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் இந்த பிட்டோரண்ட்டு ஸோ நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தாராளமாக பை பண்ணலாம் இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு பம்பிங் கொடுக்கக்கூடிய ஒரு டோக்கன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டூ மந்த்தில் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு பம்ப் கொடுக்கும் பிட்டோரன்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ சொன்ன விஷயந்தான் இது வந்துட்டு எப்படிடா வந்துட்டு ப்ரைஸ் ஏறும் பத்து ரூபா வரைக்கும் எப்படி போகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ சொன்ன விஷயம் அதாவது பிட்டோரன் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வரைக்கும் ட்ரான் பிளாக் செயினில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அது எப்போ வந்துட்டு ஓன் பிளாக் செயினாக மாறுதோ அப்போயே வந்து அதுக்கான வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பாலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லை மூணுருபா வரைக்கும் கூட போகலாம் ஓகேங்களா ஸோ அது வந்துட்டு ப்ரைஸ் மூமெண்ட்டை பொறுத்து இருக்கும் அண்ட் தென் வந்துட்டு அதிகமான ப்ரைஸ் பத்து ரூபாலாம் எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஸோ என்னோட என்னுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போதைக்கு வந்து இந்த பிட்டோரன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெறும் ஃபைல் ஷேரிங் மட்டும்தான் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ ஸ்டோரேஜ் பேஸில் வந்துட்டு முழுசாக இறங்கலை ஸோ அது எப்படி வந்துட்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பிட்டோரண்ட் போலவே வந்துட்டு இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்குது ஓகேங்களா ஸோ ஸ்டோரேஜை வரைக்கும் வந்துட்டு டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா அதாவது வந்துட்டு அந்த ஸ்டோர்ஸில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஐம்பது ஜிபி வந்துட்டு ஃப்ரீயாக வந்து கூகுள் டிரைவ் ஸ்டோரேஜ் மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க நீங்கள் அதில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அது வந்து லைஃப் டைம் வந்துட்டு ஆயிரம் வருஷம் ஆனாலும் அழியாது அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியாக ஸ்டோர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்டோர்ஜ் காயின் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆனால் பிட்டோரண்ட் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலை இப்போ வரைக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஃப்ரீ ஸ்ட ஸ்டோரேஜ் கொடுத்தாங்க டீசென்ட்ரே ஸ்டோரேஜ் வந்து பிட்டோரண்ட் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து பிட்டோரண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் கொடுக்கும் ஸோ அண்ட் தென் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக ஆக்கலாம் எல்லாத்தையுமே ஸோ இவங்க இப்போ வரைக்கும் வந்துட்டு இவங்களோட பிட்டோரண்ட்டோட வாலெட் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் கொடுத்துருப்பாங்க ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்காது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இவங்க கொஞ்சம் ஈஸியாக்கி ஃப்ரீ ஸ்டோரேஜ் பேஸில் வந்துட்டு மொபைல் ஆப்ஸு அதெல்லாம் வந்துட்டு மேபி ஓன் பிளாக் சைட் லான்ச் ஆனதுக்கப்புறம் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிட் வந்துட்டு ஈஸியாகவே பத்து ரூபாய் வேலை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு இப்போ நடக்காது மேபி நெக்ஸ்ட் இயர் இல்லைனா அதுக்கு அடுத்த இயரில் வந்துட்டு பிட் வந்து பத்து ரூபாய் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் ஸோ நீங்கள் இந்த பிட்டோரன்ட்டு பை பண்ணலாம் அப்படின்னா மறக்காம இப்போ வந்து டவுன் ப்ரைஸில் இருக்குது பை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஸோ ஓகேங்களா ஸோ வந்துட்டு இது ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் மாதிரி தான் பிட்டோரன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்டு காயின் ஒரு ஸ்டோரேஜ் பேஸில் நம்பர் ஒன்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்துட்டு இந்த பிட்டோரன்ட்டு தான் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த அந்த காயின் வந்து நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட இதெல்லாம் பற்றி எல்லாமே இங்கே கீழே கீழே போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க இது தான் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு விஷயங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிட்டோரன்ட்டு பை பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் ஸோ நல்லாவே வந்துட்டு ஒரு மூவ் கொடுக்கும் பிட்டோரன்ட்டு ஸோ இத்தனை நாள் வந்துட்டு பிட்டோரன்ட் பெரிய குரோத் கொடுக்கவே இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஈஸியாக கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்